இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நஞ்சு கொட்டான் கீரை அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நஞ்சுண்டான் கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய வகையான பேர் இதுக்கெல்லாம் இருக்குது. இந்த கீரை எதுக்கு ரொம்ப உபயோகப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளைக்கு ரொம்ப நல்லதுங்களா இந்த கீரை. இந்த கீரையில் வந்து ஒரு சிலர் வந்து சாப்பாடு கூட ஊருக்கு போகும்போதெல்லாம் இதில் வச்சு எடுத்துகிட்டு போகிற பழக்கம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாத இது உடலுக்கு ரொம்பவே ரொம்ப 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 பெனிஃபிட் ஆனது. இது என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி. இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்க, அப்புறம் சிறுநீர் கற்கள் இருக்கும் இல்லைங்களா அந்த பிரச்சனை இருக்கவங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா சரியான உடற்பயிற்சி இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெயிட் கெயின் ஆகிட்டுருக்கும், அப்புறம் மூட்டு வலி பிரச்சனை, முழங்கால் பிரச்சனைலாம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்க இந்த கீரை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா மரமாக வளரக்கூடியது, அதுவும் அதிகமாக மரமாக வளராது, அதாவது பெரிய ரொம்ப பெரிசாலாம் வளராது, சீக்கிரமாகவே அது கொஞ்சம் கிளைகள்லாம் உடச்சி நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது வீட்லேயே ஷோக்காக கூட வைப்பாங்களாம். இந்த கீரையை தான் நான் எடுத்திருக்கேன். இதனோட நாரெல்லாம் நான் எடுத்திருக்கேங்க, நடுவில் இருக்கும் இல்லைங்க அந்த நாரெல்லாம் அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது பாருங்கள் இந்த லீஃபில் நடுவில் இருக்கு இல்லைங்களா, இந்த நரம்புகளை சைடில் இந்த நரம்புகளை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு ரெண்டு தக்காளி, பெரிய தக்காளியை ஆட் பண்ணி ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கீரையை வந்து துண்டு துண்டாக இந்த மாதிரி நறுக்கிட்டேங்க. இந்த கீரையை வந்து நம்ம இந்த பருப்புலேயே போட்டு நம்ம கொஞ்சமாக வேக வைக்க போகிறோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. காரத்துக்கு நீங்கள் மிளகாய், பச்சை மிளகாய் போட்டாலும் பரவாயில்ல. இப்போ பாருங்கள் இந்த நரம்பு எடுத்துட்ட கீரையை தான் நான் வந்து துண்டு துண்டாக நறுக்கியிருக்கேன். நான் வந்து இப்போ காஞ்ச மிளகாய்த்தூள் இருக்கு இல்லைங்களா அதை தான் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா இந்த பருப்பு இதுலேயே கொதிக்கட்டும். இந்த பருப்போடு நல்லா கொதிச்சிச்சுன்னா சூப்பராக வெந்துருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இது நல்லாவே வெந்துடும். ஸோ இந்த மாதிரி நரம்புகள் எடுத்துகிட்ட பிறகு போட்டிங்கன்னா நல்லா கொதிச்சிடும். இப்போ கொதித்த பிறகு நான் எடுத்து இந்த மாதிரி மத்து போட்டு இந்த மாதிரி கடைஞ்சிடலாம். மிக்சியில் அடிக்கிறதோட இந்த மாதிரி மண்சட்டியில் கடைஞ்சிங்கன்னா இன்னும் மணமாக இருக்குங்க. பாருங்கள் சூப்பரான கீரை தயாராகியாச்சு. இதை தாளித்து எடுத்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ரொம்பவே இது வந்து நல்லது, மூளைக்கு ரொம்ப நல்லதானது. இந்த நஞ்சுண்டான் கீரை கிடைச்சா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.